லட்சுமி பிரியா. இப்ப நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோம். இங்க ஓங்காரக்குடியிலுக்கு வந்திருக்கும் அன்பர்களின் அனுபவங்களை வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். என் பேர் சுதா மாதவன். நாங்கள் ராசிபுரத்துல இருந்து வரோம். நாங்கள் ஒரு 6.5 வருஷமா குடியிலுக்கு வந்துட்டு இருக்கோம். ஐயாவை ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் சந்திச்சது வந்து ஒரு கோவிலில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு ஒரு சீட்டு மூலியம்தான் நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் ஐயாவை முதல்ல அறிமுகம்னு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளத்தினால ஃபஸ்ட்டு ஐயாவை வந்து பார்க்க வந்தோம். ஐயாவை பார்த்துட்டு தவக்குடியிலேருந்து வெளியில் வர சமயத்தில் அந்த ப்ராப்ளமுக்கு எங்களுக்கு சால்வ் கிடைச்சிது. அதிலிருந்து லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் எங்களுக்கு. வளர்ச்சியிலையும் சரி, தொழில் வளர்ச்சியும் சரி, குடும்ப சூழ்நிலையில் உள்ள சில குறைகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் மீறி ஒரு நல்ல பாதைக்கு எங்களை கூட்டிகிட்டு போனது ஐயா தான். எங்களுக்கு 2 குழந்தைங்க, ஆம்பளை பசங்க, 2 பேரோட படிப்பும் அவங்களோட வேலைகள் எல்லாமே ஐயாவோட அருளால் தான் கிடச்சிது. திறமை இருந்தது, பசங்களுக்கு திறமை இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, திறமை வெளியில் கொண்டு வர முடியாது. அவன் இன்டர்வியூ ஒன்று அட்டன் பண்ணுவான், ஆனால் சக்ஸஸ் ஆகாது. அந்த சமயம் கூட எங்கள் 2வது பையனை கூட்டிகிட்டு வந்தால் அவன் சொன்னால் எனக்கு எந்த இன்டர்வியூமே சக்ஸஸ் ஆக மாட்டேங்குதுன்னு. அப்பயும் அவனை சொல்லி தான் ஃபஸ்ட்டு தவக்குடிலுக்கு தான் உள்ளே கூட்டிகிட்டு போனோம். போயிட்டு வெளியில் யாரும் நம்ப மாட்டேங்க, படியை விட்டு கீழே இறங்க சமயத்தில் இன்டர்வியூ ஆர்டர் அங்கேருந்து வருது. அவனுக்கே பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. அன்னைக்கு எங்கள் 2 பையங்களுமே ஐயாவோட டிவோட்டர்ஸ் தான். அதனால் அன்னைக்கு நாங்கள் பிடிச்ச புடி தான், இனி நாங்கள் விட போகிறதே கிடையாது. எங்கள் வம்சமே நான் சொல்கிறேன், ஐயாவோட திருவடியை பிடிச்சிட்டோம், இனி விடுறதும் கிடையாது, அவர் எங்களை விட மாட்டார். அதனால் எல்லாருமே சொல்கிறோம், ஐயாவோட டிவோட்டர்ஸாக ஆகி ஐயாவோட நல்ல அறிவுரைகள் எல்லாம் கேட்டு நம்ம வந்தோம்னா வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். நம்மளுடைய சைவ நிறைய மெயினாக நம்ம கடைபிடிச்சிட்டு வரணும். வந்தால் வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நம்ம ஞான பாதைக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். சைவத்தை எவ்வளோ நல்லா கடைபிடிச்சிட்ருக்கீங்க? நான் வந்து சின்னதுலேருந்தே சைவம் தான், அதனால் எனக்கு சீக்கிரம் ஐயா கிட்டே சீக்கிரம் போகிறதுக்கு முடிஞ்சுது. ஃபஸ்ட் டைமே என் ஐயா வந்து ரொம்ப ஒரு கிட்ட நான் ரொம்ப தரிசிக்கிற ஒரு இது பாக்கியம் கிடச்சிது. எல்லோரும் கொஞ்சம் தள்ளி நின்று தான் ஐயா, ஏன்னா ஃபஸ்ட் டைமே எனக்கு ஐயா கிட்ட போய் எனக்கு தீட்சை வானே கூப்பிட்டாரு. எனக்கு அது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு தான், எனக்கு கமன் கூட சொல்லிக்கலாம். ஐயா கிட்ட நான் ஒரு செல்ல பிள்ளை மாதிரி தான். எனக்கு அம்மா, எல்லாருக்கும் அம்மாங்கிறது அம்மா தான் அவர். அது மாதிரி ரொம்ப ஒரு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பிடிப்போம், அதை எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. ஐயாவை பார்த்துட்டு போனாலே எனக்கு ஒரு பயங்கர ஒரு பிரிஸ்காக இருக்கும், நம்மளுக்கு நினமும் நிறைய கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அதனால் எப்போ டைம் கிடைச்சாலும் எங்கேயும் போக மாட்டேன். எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுன்னு எதுவுமே கிடையாது, ஐயா தான், குடில் தான். எங்கேயோ ஒரு கொஞ்சம் கேப் கிடச்சா ஓடி வந்துடுவோம், ஐயாவை பார்த்துட்டு தரிசிச்சுட்டு போகணும். அதே மாதிரி ஐயாவே என்கிட்ட அப்படி தான் என்னை பார்க்கும், அன்பாக தான் கேட்பார். வந்த உடனே எங்கிட்ட கேட்குற முத சாப்பிட்டியாமான்னு கேட்பார். எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சரி தான் எங்கிட்ட கேட்பார். அதனால் எனக்கு எல்லாமே ஐயா தான். அதனால ஐயாவை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள், சைவ நிறைய கடைப்பிடிங்க, சித்தர்களோட அருள் பெற்று எல்லாரும் சந்தோஷமாக வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்க ஐயாவோட அருள் கிடைக்க வாழ்த்துறேன். ஓங்காரக்குடிலுக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் எத்தனை பேர்த்துக்கு ஓங்காரக்குடியில் அறிமுகப்படுத்தி வச்சுருக்கீங்க? ஓங்காரக்குடியில் ஓம் அகத்தீசாய நம, ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம, ஓம் சரவண ஜோதியே நமோ நம. நாங்கள் என் துணைவியார் சொன்ன மாதிரி ஒரு 6 ஆண்டுகாலம் வந்துக்கிட்டு இருக்கோம். நான் மிகுந்த அசைவ பிரியன். ஐயா தொட்டு என்னை ஆசி பண்ணினதுலேருந்து உடனே விட்டுட்டேன். இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் அசைவம் சாப்பிடவே மாட்டேன், பிடிக்கவும் செய்யலை. எவ்வளவு தூரம் விரும்பி சாப்பிட்டனோ அதே அளவுக்கு வெறுப்பாயிடுச்சு. அதே மாதிரி ஐயாட்ட இருந்து அன்னதானத்தெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் வந்துருச்சு. நாங்கள் எங்கள் மூலமாக ஒரு 15 ஃபேமிலி 20 ஃபேமிலி கூட்டிகிட்டு வந்தோம். பட் அவங்கவுங்களுக்கு அந்த பாக்கியம் வாங்கணும். அந்த 15-20 பேர் மேலேயும் கூட்டிகிட்டு வந்திருப்போம், ஆனால் அதில் ரெகுலரைஸாக வர்றது கொஞ்சம் பேர் தான். ஏன்னா நிறைய பேரால் சைவத்தை கடைபிடிக்க முடியல, அது என்னான்னு தெரியல. அது ஐயா ஆசி இருந்தால் தான் அது முடியும். என்ன நான் மாறினதை உலகத்திலேயே என் துணைவிக்கு தான் ரொம்ப ஆச்சரியங்க, எப்படி இவர் அசைவத்தை விட்டார். நானும் அது ஐயாவனுடைய ஆசி தாங்க. அதுக்கப்புறம் நான் அசைவத்தை விட்டதுக்கப்புறம் எல்லா ஜீவராசிகிட்டையும் ஒரு அன்பு காட்டக்கூடிய ஒரு எண்ணம் ஐயாவுக்கு மூலமாக எனக்கு கிடச்சிது. எந்த உயிருமே வேறு உயிராக எனக்கு தெரியல, அது ஐயாவுடைய ஆசி தான். நாங்கள் கூட்டிகிட்டு வந்தவங்க வரலைங்கிறது எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது.
இருந்தாலுமே அது அவங்களுடைய பாக்கிய குறைவு. அவங்க அந்த அசைவத்தை கடைபிடிக்க முடியாததுனால நான் நினைக்கிறேன். பட் அசைவத்தை அவங்க கடைபிடிச்சாங்கன்னா ஐயாவுக்கு ஆசி கிடைக்கும். ஐயாவுக்கு ஆசி கிடைச்சதுன்னா வாழ்க்கையில் வெற்றி தான். எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எங்கள் பையனுக்கு வேலை கிடைச்சது, ரெண்டு பசங்களுக்கும். எங்கள் பையனுக்கு இப்போ மேரேஜ் ஐயா ஆசியில் தான் ஃபிக்ஸ் ஆகிருக்குது. எல்லாமே ஐயா ஆசி தான். நாங்கள் நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமும் ஐயா தான். ஆஸ்பத்திரிங்கிற வேலையே எங்களுக்கு கிடையாது. உடல் நலத்தில் மிகுந்த நலனோடு இருக்கிறோம். அதுக்கு காரணம் ஐயா தான். அதே மாதிரி மனநலம், மனநலம் நிம்மதி எல்லாம் குடிலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு கிடச்சிது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். முதல்ல இருந்த வசதியை விட வசதியும் ஆகிட்டோம். வசதியும் கிடச்சிது. கொடுக்க கொடுக்க ஐயா வருன்னாரு. அது 100% உண்மை. கொடுக்க கொடுக்க எவ்வளவு ஐயாவுக்கு கொண்டு வந்து நம்ம அன்னதானம் செய்கிறோமோ அதுக்கு பல மடங்கு நல்ல வழியில் வருமானம் வருது. அதை திரும்பவும் நம்மளுக்கு செய்யணுங்கிற ஒரு எண்ணமும் ஐயா ஆசியினால் எங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஐயா ஒவ்வொரு தடவை வாழ்த்தும் போதும் சொல்லுவார், ஏழைகளுக்கு பசி இருக்குப்பா, அந்த பசியை உணர்ந்துட்டேனாலே நீ பெரிய ஆள் தான், அந்த பசியை நீ போக்கணும்னு நினச்சிட்ட நீ நல்லா இருப்ப. அதை நாங்கள் இப்போ கண்டிப்பாக உணர்ந்து ஐயா மூலயமா நிறைய எங்களால் முடிஞ்சது ஐயாவை பார்த்துக்கிட்டு தான் நாங்கள் எங்கேயும் போவோம். இவா சொன்னது மாதிரி எங்களுக்கு எந்த என்டர்டெயின்மெண்ட்ஸும் கிடையாது. எனக்கு வேலை பிஸி, எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் வாரம் தவறாமல் ஐயாவை வந்து பார்த்துருவேன். நாங்கள் போகக்கூடிய ஒரே இடம் ஒரே கோவில் ஐயா தான். குடிலுக்கு வந்துட்டு போனால் தான் எங்களுக்கு நிம்மதியும் கூட. அதனால் இதே கருத்தை நான் நிறைய என் நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன். அவங்க ஐயா ஆசினால் கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. ஓங்காரக்குடிலுக்கு வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். அனுபவம்னு சொல்லப்போனால் முதல்ல இருந்து முதல்ல பெரிய பையனுக்கு வேலை கிடச்சிது. ஐயா ரூம்லேருந்து வெளியே வந்ததுமே ஐயா கிடைக்கும்னாங்க. ரொம்ப அதிர்ச்சி என்னன்னா ரூமை விட்டு வெளியே வந்தேன், ஃபோன் பண்ணுறான் நான் செலக்ட் ஆகிடுன்னு. அதே சம்பவம் அது எதர்ச்சியாக கூட நடந்திருக்கலாம்னு நம்ம நினைக்கலாம். பட் அதே சம்பவம் ரெண்டாவது பையனுக்கு அதே மாதிரி நடந்தது. அப்போ ஒரு தடவை தான் எதர்ச்சியாக நடக்கும், ஒவ்வொரு தடவையும் நடக்காது. அதே மாதிரி திருமணம் பெரிய சிக்கலில் இருந்தது. அது ஒரு அரேஞ்சு மேரேஜ் இல்லை, அவன் பையன் லவ் பண்ண மேரேஜ். எங்களுக்கு ஐயாட்ட வந்ததுனால எனக்கு எல்லாருமே ஒன்று தான். ஜீவராசிகளே ஒன்றா இருக்கும்போது மனிதர்களும் ஒன்றா தானே இருக்கணும். மனிதர்களை நான் பிரித்து பார்க்குறதே கிடையாது. ஜீவராசிகளையும் அதே மனிதர்கள் மாதிரியே அன்பாக பார்க்குறேன். ஆனாலும் அந்த ஜாதி பிரச்சனை இருந்ததுனால ஐயா சொன்னாங்க, நீ எதுவும் கவலைப்படாத, அவங்களே வந்து நல்லபடியாக அந்த பொண்ணை அவங்க பையனுக்கு தருவாங்கன்னாங்க. ஐயா சொன்னது மாதிரியே நடந்தது. அதே மாதிரி கல்யாணம் அதே மாதிரி அடுத்த மாதம் கல்யாணம். பையனுக்கு முதல் பத்திரிகை கொண்டு ஐயாட்ட கொடுத்து ஆசி வாங்கிட்டு போனோம். அவர் நல்லபடியாக நடக்கும்னார். இதில் பெரிய விசேஷம் என்னென்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம துறையூர் ஓங்காரக்குடியில் சம்மந்தப்பட்டதாகவே இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க, கல்யாணம் தாராபுரத்தில் நடக்குது. நான் வருவேன்ப்பா, நீ எங்கே போனாலும் உங்கள் கூட நான் இருப்பேன்னாரு சொல்லார். அதே மாதிரி நாங்கள் அங்கே போகிறோம், அந்த கோவிலுக்குள்ளே போகிறோம். அந்த கோவில் அகஸ்தீஸ்வரர் கோயில். அகஸ்தியரை பிரதிஷ்டை பண்ண ஒரு சிவன் கோவில் தாராபுரத்தில் இருக்குது. நான் இருப்பேன்னாரு அங்கே போனால் அங்கே ஐயா இருக்கார். அப்புறம் அங்கே ஒரு இடத்துல பசங்களுக்கு ரூம் தங்குறதுக்கு ரூமு மண்டபம்னு போகிறோம். அங்கே போனால் ஐயாவனுடைய ஃபோட்டோ இருக்குது. ஓம்கார குடியில் அன்னதான உண்டியல் இருக்குது. கேட்டால் அவர் குடிலுக்கு ரெகுலராக வரவரான், ரொம்ப அன்பறான். போகிற இடத்துல நான் இருப்பேன்னாரு. அதே மாதிரி எங்கே போனாலும் எங்கே இருக்கிற ரொம்ப ரொம்ப ஒரு நம்பிக்கை, எங்கே போனாலும் இருக்கிறாரு. அதே மாதிரி நான் உண்டியல் உண்டியல் இருக்குது. ஐயா போட்டோ இருக்குது. ஐயா தான் அந்த ஓனருக்கு அந்த ஹோட்டலை திறந்தே வச்சார். அங்கேயே வந்து திறந்து வச்சிருக்கிறாங்க. அவங்களும் நல்லா சிறப்பாக இருக்கிறாங்க. அதனால என்னுடைய வேண்டுகோள், எல்லாரும் சைவத்தை கடைபிடிங்க, ஐயாவை வந்து வேண்டுங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் இருந்தாலும் அது விலகிடும். அது 100%க்கு 1000% உண்மைங்க. ஆமாம், ஐயா தான் கண் கண்ட தெய்வம். குல தெய்வமும் எங்களுக்கு ஐயா தான். எல்லா தெய்வமும் ஐயா தான். அதனால் நான் ஆல்ரெடி முருக பக்தர் தான். எங்கள் அம்மாவும் முருக பக்தர் தான். அதனால் நேச்சுரலாகவே முருகரை நான் ரொம்ப நேசிச்சுட்டு இருந்ததுனால என்னை ஈஸியாக செய்வனதுக்கு ஐயா மாற்றிட்டாங்க. முருகானா எனக்கு கண்ணுக்கு முன்னால் தெரியறது ஐயா தான். அந்த ஐயாவை நம்ம எல்லாரும் சந்தித்து அந்த அன்பையும் அந்த ஆதரவையும் ஐயாட்டிருந்து பெறணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். அது அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணம். எல்லாத்துட்டையும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்புறம் அவங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்களை வச்சு, ஆனால் ஐயாவை வந்து பார்த்தா அந்த கர்மா விலகும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. எவ்வளவு தடை இருந்தாலும் 100% ஐயாவை வந்து பார்த்தா அந்த கர்மா விலகும். ஐயாவை சந்தித்து அவங்க சைவ நெறிக்கு வந்து வாழ்க்கையில் நல்லா முன்னேறுவாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க.
மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எங்கள் வாழ்க்கையில் நடந்தது உண்மை. மேலும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். குடும்பங்கள்ல மன நிம்மதி இருக்காது, குடும்பத்துக்குள்ளேயே சண்டைகள் இருக்கும், உறவுகள்ல ஒரு விரிசல் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளேயே சில நேரம் சண்டைகள் வரும், பிரச்சனைகள் பெருசாகும். இப்போ ஒண்ணுமே இல்ல, எதுவுமே இல்ல. சின்ன சண்டை வரலாம், குடும்பம்னா சண்டை வரும். நான் உடனே என்ன பண்ணுவேன், ஐயா போட்டோக்கு பூஜாரியில போயிட்டு ஐயா போட்டோக்கு நின்னுட்டு நம்ம இப்ப பேசுறோம்ல, அதே மாதிரி ஐயாட்ட பேசுவா சொல்லிட்டு அடுத்து சொல்ல. இப்ப அவங்க வந்தா என்கிட்ட கோபம் இருந்தா கோபம் தண்ணினோ, நான் இருந்தா கோபம் தண்ணி. இப்ப கோபமே இல்லைங்க, சுத்தமா எல்லாமே போயிடும். இன்னொரு பெரிய பேசுற மாதிரி யதார்த்தமா பேசுவேன் ஐயாட்ட, அது ரியலா நடக்கும். என்னோட மனசு சின்ன குறையா இருந்தாலும் பெரிய குறையா இருந்தாலும் போய் ஐயா போட்டோக்கு முன்னாடி இருந்து மனசு விட்டு பேசுவேன். அதுக்கு ரிப்ளை உடனே கிடைக்கும், உடனே எனக்கு கிடைக்கும் கண்டிப்பா. எல்லாரையும் சில சமயம் சொல்ல, நீ எதுக்கெல்லாம் தான் ஐயாவை டிஸ்டர்ப் பண்றேன்னு நான் எல்லாத்துக்கும் கேட்பேன். அது மாதிரி அப்படிதான் எங்க வாழ்க்கையில எல்லாம் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு தோளும் நான் சொல்லுவேன் ஐயா தான். எங்க வாழ்க்கையில முழுசா டேர்னிங் பாயிண்டே ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான். அதை நான் எத்தனை தடவை வேணாலும் சொல்லுவேன், எல்லாரும் ஐயாவை ஃபாலோ பண்ணி சந்தோஷமா வாழ்க்கையில இருங்க. ஞான பாதைக்கு போனா சைவ நிறைய கடைபிடிங்க, சைவ நிறைய கடைபிடிச்சாலே ஞான பாதைக்கு வழி திறக்கும். எல்லா பெரிய பெரிய ஆபத்தே விலகுன்றாரு ஐயா. சொன்னதுக்கு அப்புறம் நம்ம நீ என்ன அசைவத்துல இருப்பேன்னு எதுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க, வேண்டாம், எல்லாரும் சைவத்துக்கு வாங்க, நிம்மதியா சந்தோஷம். எவ்வளவு தூரம் டிராவல், வண்டி செல்ஃப் டிரைவ் தான், எங்க வேணாலும் எவ்வளவு தூரம் போனாலும் பாதுகாப்பான பயணம் தான் இதுவரைக்கும். ஐயா சொல்லி, ஐயாக்கு நாமத்தை சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டா வண்டி தடங்கள் இல்லாமல் போகும், விபத்து நடக்கவே நடக்காது, எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் சொகுசாக வந்து சேரலாம். அது ஐயாவுடைய ஆசி தான், ஐயா எனக்கு முதல்ல சொல்லியிருக்காங்க. நாமத்தை சொல்லிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண, வண்டி இதுவரைக்கும் வாழ்க்கையில் எங்கேயும் அது நின்னதும் இல்லை, எந்த சிக்கலும் வந்ததில்லை. இதை எல்லாருமே பயன்படுத்திக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அன்னதானம் என்னுடைய வருமானத்தில், நான் பெரிய கோடீஸ்வரன் இல்லைங்க, ஆனாலும் நான் சம்பாதிக்கிறதில்ல மேக்ஸிமம் பார்ட், அதாவது சினிமா பார்க்குறதில்ல, ரொம்ப ஆடம்பரமான உடை அணிகிறதில்ல, முதல்ல எல்லாம் செய்வேன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அதனால் இதுக்கெல்லாம் செலவாகிற தொகைக்கு மேலே தொகை அன்னதானத்துக்கும் சேர்த்து எங்களுடைய வருமானத்தில் மேக்ஸிமம் முதல் தொகை ஐயாக்கு தான், மாதம் 1st ஐயாக்காக எடுத்து வச்சு அதை கொண்டு வந்து கொடுப்போம். ஃபஸ்ட்டு செலவு வந்து நம்ம ஐயாவுக்கு குடிலுக்கு கொடுக்கறது தான். பெரிய பையனுக்கு வேலை வேணும் ஐயா, அவனுக்கு கிடைக்காம ரொம்ப சிரமப்படுறாங்க ஐயான்னா கண்டிப்பாக கிடைக்கும்பா, ஆனால் அந்த சம்பளத்தை வாங்கி நீ வந்து நீ 2 மூட்டை அரிசி வாங்கி கொடுன்னாரு. ஆனால் அப்போ என்ன அப்புறம் சொன்னார், அப்போ எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, பசி இருக்குது, அதனால செலவு தானம் பண்ணு அப்படின்னாரு. முதல் மாத சம்பளத்தை கொண்டு கொடுத்துருன்னாரு 2nd பையனுக்கு. நாங்கள் ஃபுல்லாக அவன் சம்பளத்தை அவனே கொண்டு கொடுத்துட்டான், ஐயாட்ட கொண்டு கொடுத்தோம். அதே மாதிரி இப்போவும் வேறு ஒரு விஷயத்துக்கு ஐயா சொல்லியிருக்காங்க, இதை செய்யணும்னு, அது கிடைக்காமையே நாங்கள் செஞ்சுருவோம், அது ஏன்னா கிடச்சிரும் அண்ட் உறுதியாக கிடச்சிரும். அதனால் அது கிடைக்க முந்தையே நான் வந்து செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஐயா ஏதோ சொன்னாலும் அது நல்லதுக்கு தான், அதனால் எல்லாருமே அவரை ஃபாலோ பண்ணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளுங்க. வாழ்க்கையில் தர்மம் செஞ்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச பெரிய மாற்றம் வந்து எந்த ஒரு உடல்நல கோளாறுமே வரலைங்க, ஈவன் ஒரு சின்ன ஹெட்டேக்கு கூட வரதில்லை. முதல்லலாம் சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது, அசிடிட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. இவளுக்குமே ரெண்டு பேருக்குமே அந்த சேம் அசிடிட்டி, அசிடிட்டினா தெரியுங்களா, அந்த குடல் புண். ஆனால் ஐயாட்ட வந்து நம்ம தர்மம் தான தர்மங்கள்லாம் செஞ்சு குடில் உணவு சாப்பிட சாப்பிட உடல் உபாதைகள் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறோம், ரொம்ப லேசாக இருக்குது உடல், தியானம் பண்ணக்கூடிய மனநிலை இருக்குது, எல்லாத்தையும் கூட எல்லா உயிர்களோட ரொம்ப நெருக்கமாக அன்பாக பழ, அதில் எல்லா ஜீவராசிகளில் கோவ ஜீவராசிகள்லாம் கூட நம்ம அன்பு காட்டும்போது நம்ம மேலே அன்பாக இருக்குது. அது ஒரு பெரிய இது, ஒரு நாயே இருந்தாலும் கடிச்சிருமோன்னு பயப்படுவோம், ஆனால் எவ்வளோ வீட்லேயே சொல்லுவாங்க இந்த நாய் கடிச்சிருங்க கிட்ட வராதிங்கம்பாங்க, ஆனால் எங்களையாக கடிக்காது. நாங்கள் கதவு திறந்துட்டு உள்ளே போனாலும் அது எங்கள்கிட்ட வந்து அன்பாக இருக்கும். அதுக்கு காரணம் நம்ம சைவத்தை கடைபிடிக்கிறதும், அதுக்கு நம்ம எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோங்கிற அந்த நம்ம உணர்வு அதுக்கு தெரியறதுனாலையும் தான். இதெல்லாம் நான் நேச்சுரலாக வாழ்க்கையில் அனுபவிச்சது, எனக்கும் பயம் இல்லை, அதுவும் கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி அந்த நானே சாப்பிட்லன்னா கூட அதுங்களுக்கு உணவு கொடுத்துட்டு தான் நான் சாப்பிடுவேன்.
அது மாதிரி இருக்க இருக்க அந்த எல்லா ஜீவராசிகளோடைய அன்பு இணக்கம் நிறைய வருதுங்க. அது ஒரு சிறந்த மாற்றம். அது நான் இது இதுக்கு அப்புறம் உணர்ந்தது. முதல்ல கிடையாது. முதல்ல நாயை கண்டா ஓடினேன், இப்போ நாய் என்னைய கண்டா ஓடி வந்து விளையாடுது. இப்போ அதெல்லாம் வந்து நம்ம அந்த எல்லாத்தையும் அன்பு காட்டினா அது ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறது ஐயாட்டிருந்து தெரிஞ்சுக்கிட்டது தான். அப்போ எனக்கு ரொம்ப எல்லாரும் சொன்னது வந்து பெருசா நான் ஒருத்தர் ஒரு ஞானி இருக்காங்க அப்படின்னு என்னுடைய நண்பர் ஒரு கோவிலில் சொன்னார். சரி, ஐயாவை எல்லாரையும் போய் பார்க்குற மாதிரி தான் வந்தோம். ஐயா வந்து இவளுக்கு தீட்சை கொடுத்துட்டாரு, எனக்கு தரல. அப்புறம் என்ன சைவமானு கேட்டார். இவளுக்கு கேட்கவே இல்லை, ஃபஸ்ட்டு எடுத்ததும் தீட்சை கொடுத்தாரு. என்னைய வந்து நானும் தலையை குனிஞ்சேன், சைவமானாரு. இல்லைங்க ஐயா, நீ அசைவம் அசைவத்தை விட்டுட்டு சைவமாக வாப்பான்ட்டார். கொடுக்கல. அப்புறம் எனக்கு அது என்னடா இவளுக்கு கொடுத்துட்டாரு எனக்கு கொடுக்கலன்னு ஒரு ஈகோ. ஆட சாமி, அப்போ நம்ம சைவமாக இருந்தால் தான் ஐயா நம்மளுக்கு கொடுப்பாங்களோன்னு நினச்சிட்டு வந்தேன். அடுத்த தடவை வரும்போது கொடுக்கல, அப்போ நான் விடலை. அப்புறம் நான் என்னானே விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறம் ஐயா என்னை கேட்கவே இல்லை, வான்னு கூப்பிட்டு முதல்ல தட்டி தீட்சை கொடுத்தாங்க. அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், நம்ம செய்கிறது ஐயாவுக்கு தெரியுது, நம்ம சொல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாருன்னு உணர்ந்தேன். ஆனால் அதுலேருந்து எனக்கு அந்த ஆர்வமே இல்லைங்க. உணவே சொல்ல போனால் முதல்ல நல்லா சாப்பிடுவேன், ஹெவியாக ரெண்டு மூணு வேளைக்கு நான் மூணுக்கு நாலு, இப்போ ஒன்லி டூ டைம்ஸ் தான், ரெண்டு நேரம் தான் சாப்பிட்றோம், தியானம் பண்ணுறோம். அந்த ரெண்டு நேரம் முதல்ல விட குறைவாக சாப்பிடும்போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. தேவையில்லாமல் அதிகமாக சாப்பிட்றது அது இன்னொரு ஜீவன் சாப்பிட்டுட்டு போட்டுங்கிற ஒரு எண்ணமும் கூட, பசி கம்மியாக இருக்கு. பையங்களும் அதே மாதிரி தான், யாராவது கொஞ்சம் அவங்க ஆஃபீஸ் சைடில் யாராவது பசின்னு வந்தாலோ அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, நாய்க்குட்டிங்களுக்கு அவங்களுக்கு தேவையானது எல்லாம் வாங்கி வச்சுட்டு. ஸோ எல்லா பசங்க ரூமில் உள்ள பையங்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, ஐயோ பாவண்டா அப்படின்னு. நாங்கள் இங்கே செய்கிறோம், ஐயாவை இங்கே வந்து பார்த்துட்டு போனோம்னா அவங்களும் சேஞ்ச். அதுவும் ஐயாவுடைய ஆசீர்வாதம். சீக்கிரம் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஆனால் அந்த சேஞ்ச் அவங்கள்ட்ட நாங்கள் பார்க்குறோம். அவங்களும் வந்து எங்கள்கிட்ட நாங்கள் இதெல்லாம் பழகிட்டோம் அப்படின்றாங்க. சரி, சந்தோஷம் அவங்களுக்கு. நம்ம ஐயாவை பார்க்க பார்க்க நம்ம பிள்ளைங்களும் நல்லா மாறட்டும்ங்கிற ஒரு பசங்க கொஞ்சம் அசைவத்தில் இருக்கிறாங்க. அதுவும் ஐயா அசையில் மாறிடுவாங்க. ஐயா நீங்களே மாற்றிருங்க. அவங்கள்ட்ட சொல்ல சொல்ல இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களோட அந்த ஆர்வம் குறைய ஆரம்பிச்சிச்சு. வீட்டில் செய்யறதே இல்லை, வேணும்னா நீங்கள் வெளியில் போங்கன்னா வீட்டில். அது அவங்களுக்கு என்ன தோணுது, வீட்டுக்கு வந்து அம்மா கஷ்டப்படுத்த வேண்டாம், வேணாம் வேணும் வெஜ்ஜே போகிறோம் அப்படின்னு அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. அவனும் முழுமையாக வெஜ்ஜாக மாறுறதுக்கு ஐயாவுக்கு ஆசி வேண்டிக்கிட்டு இருக்கோம். முழுசாக இருக்குது, அதான் ஐயாக்கிட்டே பொறுப்பை கொடுத்துட்டேன். நீங்க தான் உங்க நான் தான் சொல்ல ஐயாட்ட சொல்ல சமயத்துல என்ன மகன் நினைச்சா உங்க பேர மாதிரி அவனையும் நான் சைவத்துக்கு மாத்திருங்கன்னு மனசுக்குள்ளே வேண்டிப்பான். அப்படி அது கண்டிப்பா அது நடக்குது என் வாழ்க்கையில சந்தோஷமா. அது ஒரு ஐயாவை வந்து எப்படி சொல்லன்னு தெரியல. தெய்வத்துக்கு மேல நம்மளுக்கு கடவுள் கிட்ட போயிட்டா நம்ம உரிமை ஜாஸ்தி வந்துடும். அந்த உரிமையில தான் ஐயா கூட அப்படியே நெருக்கமா ஐயாவையும் பிடிச்சிட்டு இருக்கேன், விட மாட்டேன். அப்படிதான் போயிட்டு இருக்கு எங்க வாழ்க்கை, சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷம் நீங்கள் இப்போ கேட்க சமயத்தில் ஐயாவை பற்றி என்னெல்லாம் சொல்லலாங்கிற அந்த சந்தோஷம் வார்த்தை தான் வர மாட்டேங்குது. மனசில் நிறைய எண்ணங்கள் வருது, சொல்ல தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஐயாவை பார்த்தா. நான் அம்மாவை பார்த்தா குழந்தை கை குழந்தை எவ்வளோ சந்தோஷப்படும், அந்த சந்தோஷம் தான் எனக்கு ஐயாவை பார்த்தா ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இது எல்லாரும் அனுபவிக்கணும்னு எனக்கு ஆசை இந்த சந்தோஷத்தை. ஓங்காரகுடியில் திருவிளக்கு பூஜை நடத்திட்டு வராங்க, அந்த திருவிளக்கு பூஜையில் சித்தர்களை வழிபடிட்டு வராங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறது? நான் இதுவரைக்கும் ஒரு ரெண்டு மூணு திருவிளக்கு பூஜையில் கலந்துருக்கிறேன். எங்கள் ஊர்லேயே ஒரு திருவிளக்கு பூஜை ஒன்று, இன்னொன்று வெளியூரில், இன்னொன்று வந்து ராசிபுரத்தில், ரெண்டு வெளியே ஒன்று மூணு. அந்த திருவிளக்கு பூஜையில் நிறைய கலந்த அனுபவம் இல்லை, இருந்தாலும் அந்த மூணு பூஜையில் கலந்ததுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ கூட பக்கமாக பழனியில் ஒன்று நடந்தது, போகலான்னு நினச்சோம், அது போக முடியாமல் ஆயிடுச்சு. இனி என்ன தோணுது அப்படின்னா எங்கள் திருவிளக்கு பூஜை நடந்தாலும் தவறாமல் போகணும். அதுக்கு எனக்கு வேலை வாய்ப்பில் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் ஐயாவுக்கு ஆசி இருக்கணும். ஏன்னா என்னுடைய இது மருத்துவ தொழில், மருத்துவ ஆய்வக நுட்பனர் நான், லேப் டெக்னீஷியன். எங்களுக்கு வந்து கொஞ்சம் எமர்ஜென்சி ஒர்க்ஸு, எக்ஸ்ரேஸு அது மாதிரி இருக்கிறதுனால நம்ம நிறைய ஆப்சண்ட் ஆக முடியாது. கொஞ்சம் பொறுப்பான வேலை, டைமிங்கில் செய்யக்கூடிய வேலை. அதனால் நமக்கு சில நேரத்தில் அந்த வேலையுமே நான் ஐயா ஆசியில் எந்த வித இடைஞ்சல் இல்லாமல் சிறப்பாக மனசார செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசையும் ஐயா தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த வேலையை நான் ஏனோ சொன்னே எப்பவும் செய்ய மாட்டேன். அது வந்து எப்போவுமே வெரி சின்சியர். அது இன்னும் கூடுதலாகிடுச்சு, அதில் கவனம், அதில் நல்லா செய்யணுங்கிற ஒரு எண்ணம். அதனால சில விழாக்கள் வெளியே நடக்குதில்ல, எனக்கு கலந்துக்க முடியாமல் போகிறதுக்கு என் வேலை ஒரு காரணம். அந்த வேலை வந்து ரொம்ப உங்களுக்கு தெரியும்ல, மருத்துவ வேலைன்னா அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஜாஸ்தி.
அந்த வேலைக்கு அடுத்ததாக ஒரு நல்ல எனக்கு ஸ்டாஃப்ங்கள்லாம் கிடச்சி நான் ஃப்ரீயாக வெளியே போகிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது எல்லா இதுலேயுமே கலந்துக்குவேன். இப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அதுக்கும் ஐயா ஐயா தான், எல்லாமே ஐயா தான். ஐயா ஆசி கொடுத்துட்டா நான் குடியிலுக்கே வந்துருந்துருவேங்க. ஆமாம், இப்போ என்னுடைய எண்ணமும் அதுதான். எங்கள் பசங்கள்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் தொழிலாக நல்லபடியாக வேறு யாராவது நடத்திட்டு இருந்தாங்கன்னா முழு முழுக்க நாங்கள் ரெண்டு பேருமே குடிலில் வந்து இருந்துக்குவோம் ஐயா கூட. அதுதான் எங்களுடைய ரிட்டையர்மெண்ட் மகிழ்ச்சி. அதுதான் போதுமா? ஆசானோட பெருமைகளையும் ஆசானோட சிறப்புகளையும் பற்றி மிக சிறப்பாக கூறின நம்ம அன்பர்களுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, ரொம்ப நன்றி கண்ணு, நன்றி.